வணக்கம். எல்லாருமே பேசுகிறோம், சில பேர்லாம் ஃபோனில் அரை மணி நேரம் பேசுவாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு எதுக்கு உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் புரியாது, ஆனால் பேசுவோம். ஆனால் நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எங்கே பேசுகிறோம், என்ன பேசுகிறோங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சும் பேசணும். அதே மாதிரி நம்ம இந்த மனசோட பேசுறது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா, மனிதாபிமானத்தோட பேசணும் அப்படிங்கிறது. நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அதனால பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். பார்த்து பேசுங்க, யோசிச்சு பேசுங்க. நன்றி. வணக்கம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, யார் கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த ஒருத்தருக்கு உங்களையும் ரொம்ப பிடிச்சிருந்து அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகானது. நன்றி. வணக்கம். ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் கூட சண்டை போட்டு, அவர் கூட பேசாமல் இருந்து, அவருடைய நம்பரை பிளாக் பண்ணி, இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நபர் வந்து உங்ககிட்ட சாரி அப்படின்னு கேட்கும்போது, சரி மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை அதுதான் மிகப்பெரிய தண்டனையாக அவருக்கு இருக்கும். உண்மைதானே? நன்றி. வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சு காட்டிடணும் அப்படின்னு நினச்சி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நமக்கான நிறைய தடைகள் பெறலாம். தடைகள் என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம், பணமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அப்படின்னு மாதிரியான தடைகள் இருக்கலாம். இந்த தடைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்குது. அந்த தடைகளை எல்லாம் எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது தானே வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமே இல்லையா. இந்த அவமானங்கள் வரும், இந்த தடைகளை எல்லாம் நம்ம எதிர்நோக்கி நம்மளுடைய வெற்றியை நோக்கி போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள் வரும். அந்த அவமானங்கள் தான் நம்மளுடைய வெற்றிக்கு உந்து சக்தியாக இருக்க போகுது. அதனால் அவமானங்களை எல்லாம் தயவு செஞ்சு சேகரியுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் என்னடா பிரச்சனை, இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு கணக்கு போடுறோம் இல்லையா, சின்ன வயசில் கணக்கெல்லாம் போட்டிருப்போம். அந்த கணக்கு எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதற்கான விடை நிச்சயம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான தீர்வு நிச்சயமாக நம்மளுடைய சிந்தனையில் இருக்குது, நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிறதுல இருக்குது. யோசனை நல்ல விதமாகவே இருக்கட்டும், செயல்களும் முடிவுகளும் நல்ல. வணக்கம். ஊரில் இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய மனசுலையும் நம்ம நல்லவங்களாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம மனசுக்கு நாம் நல்லவங்களாக இருந்தாலே போதும், மற்றவங்களுடைய கண்ணுக்கு கெட்டவங்களா தெரிஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய குற்றம் கிடையாது. பார்க்கக்கூடிய கண்ணில் பிழை இருந்தால் பிம்பமும் பிழையாகத்தான் தெரியும். ஒழுக்கம் என்பது யாதெனில் மற்றவர்களுடைய ஒழுக்கத்தில் பிழை காணாமல் இருப்பது தான் ஒழுக்கம். நன்றி. வணக்கம். அலங்காரம் செய்யறது அப்படிங்கிறது பிழை கிடையாது, ஆனால் அகங்காரத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பிழை. நன்றி. பொறுமை மூன்று விஷயத்தில் ரொம்ப அவசியங்க, வாழ்க்கையில், வார்த்தையில், வாகனத்தில். நன்றி. கணவன் மனைவி இருவரும் நீயா நானா என்று போட்டி போட்டு வாழாதீங்க, நீயும் நானும் என்று வாழ்ந்து பாருங்க, இல்லறம் அர்த்தமுள்ளதா இருக்கும். நன்றி. கணவன் மனைவி உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவர் உப்பாக இருந்தால் ஒருவர் சர்க்கரையாக இருக்க வேண்டும், ஒருவர் நெருப்பாக இருந்தால் ஒருவர் நீராக இருக்க வேண்டும், ஒருவர் கோபமாக இருந்தால் இன்னொருவர் சமாதானப்படுத்துவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே மன வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நன்றி.